தமிழ் ஸ்பேசி வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தற்போது பார்த்தீங்கன்னா ஊரக உள்ளாட்சி தேர்தலுக்காக தன்னுடைய புதிய பிரச்சார பாணியை கையில் எடுத்திருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அது மட்டும் இல்லாது தற்போது திமுகவில் இருக்கக்கூடிய குறைகளை சுட்டி காட்டி தற்போது மக்களிடம் அவங்க வாக்கு கேட்பது பெரிய அளவில் கவனத்தை ஈர்த்து வருது. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். தமிழகத்தில் 9 மாவட்டங்களுக்கான ஊரக உள்ளாட்சி தேர்தல் அடுத்த மாதம் 6 மற்றும் 9 ஆகிய தேதிகளில் 2 கட்டமாக நடக்க இருக்குது. இதனைத் தொடர்ந்து தற்போது பார்த்தீங்கன்னா தமிழக அரசியல் கட்சிகள் தீவிரமாக தற்போது இதற்காக தயாராகி கொண்டு இருக்காங்க. இந்த நிலைமையில் தற்போது அதிமுகவின் கூட்டணியில் பாமக இடம்பெறவில்லை. இதனால் அதிமுக, பாஜக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளோடு இணைந்து இந்த தேர்தலை சந்திக்க தயாராகி வந்துட்டுருக்காங்க. எனவே தமிழக எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளருமான எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தையும் துவங்கியிருக்காங்க. அந்த வகையில் ஒவ்வொரு மாவட்டத்தில் அதிமுகவுக்கு ஓட்டு கேட்டு வராங்க. எப்போதுமே எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பிரச்சாரங்களில் ஒரு விதமான டெக்னிக்கை பயன்படுத்தி வருவாங்க. அதிமுகவுக்கு ஓட்டு கேட்குறாங்களோ இல்லையோ, திமுகவை குறை சொல்லும் போக்கை அவங்க மறக்காமல் கடைபிடிப்பாங்க. கடந்த முறை தேர்தலின் போது ஆரம்பக்கட்ட பிரச்சாரங்களில் அதிமுகவின் சாதனைகளை சொல்லி தான் அவங்க ஓட்டு கேட்டு வந்தாங்க. ஆனால் திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு சாதகமாக கொண்டிருக்கிறது அப்படின்னு கலர் ரிப்போர்ட்டுகள் உளவுத்துறையின் மூலமாக எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைத்து கொண்டே இருந்தது. அதை பார்த்து தான் ஜர்க்கான எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பிரச்சார யுக்தியை வேறு திசைக்கு மாற்றினாங்க. அதன்படி திமுகவை டேமேஜ் செய்வது, ஸ்டாலினை கிண்டல் செய்வது, திமுகவின் சீனியர்களை மட்டம் தட்டி பேசுவது அப்படின்னு அவருடைய பாணி மாறியது. இது அப்படியே மத்திய பாஜகவின் போக்கு ஆகும். இதைதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடைபிடித்தாங்க. நேற்று கூட அவர் தன்னுடைய பிரச்சாரத்தில் பேசும்போது, இன்றைக்கி அமைச்சரவையில் பார்த்தீங்கன்னா 8 முன்னாள் அமைச்சர்கள் அதிமுகவினர் தான். வாடகைக்கு பிடிச்சிட்டு போய் அமைச்சரவை அமைச்சு இருக்காங்க. ஏன்னா அந்த கட்சியில் ஆள் இல்லை. வாடகைக்கு டாக்ஸியில் எப்படி போவோம் இல்லையா, அதே மாதிரி தான் அமைச்சராக்கி தற்போது வச்சுருக்காங்க. அப்படிப்பட்ட கட்சி நம்மை பார்த்து அவதூறாக பேசிக்கிட்டு இருக்கு, அதுதான் வேடிக்கையாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. திமுகவை ஒன்றுமே இல்லை அப்படின்னு கிண்டல் அடிப்பதால் நிஜமாகவே அந்த கட்சி டேமேஜ் ஆகும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கணக்கு போடுறாங்க. ஆட்சிக்கு வந்த 100 நாளில் எத்தனையோ வாக்குறுதிகளை திமுக நிறைவேற்றினாலும் நிறைவேற்றாமல் இருக்கும் மற்ற வாக்குறுதிகள் எங்கே அப்படின்னு தற்போது கேட்டு மக்களை கேள்வி எழுப்ப வைக்கிறாங்க. ஆனால் நிறைவேற்றி முடித்த வாக்குறுதிகள் பற்றி பேச்சை எடுப்பதில்லை அப்படிங்கிறது வேறு விஷயம். இப்போதைய சூழலில் கொடநாடு விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவருடைய பெயர் அடிபட்டு இருப்பதன் காரணத்தினால வழக்கின் போக்கு எப்படி வேண்டுமானாலும் திரும்பும் அப்படின்ற ஒரு பயத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்காங்க. ஆனால் இந்த ஒரு பயத்தை தற்போது பிரச்சாரத்தில் காட்டிக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதுலையும் அவங்க தெளிவாக இருக்காங்க. பொதுவாக கட்சியின் ஸ்டார் பேச்சாளர்கள் ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப எல்லா மேடைகளிலும் பேசுவாங்க. இதனால் ஒரு தடவைக்கு மேல் கேட்டால் அந்த பேச்சு செலுத்தி விடுவதுடன் ஒரு கட்டத்தில் மக்கள் மனதில் பதிந்து விடுவதும் உண்டு. அப்படித்தான் தற்போது எடப்பாடி பழனிசாமி அவருடைய பிரச்சாரமும் நகர்கிறது. நக்கல், நையாண்டி, கேலி என்று கலந்து பேசிக்கொண்டிருப்பது எந்த அளவுக்கு அவருக்கு வெற்றி வாய்ப்பை தரும் அப்படிங்கிறது இனிமேல் தான் தெரிய வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.